எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காவும் அதோட மருத்துவ குணமும் பற்றி தான். நெல்லிக்காயினால் நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அத மாதிரி. அது விலையும் கம்மி, ரொம்ப சின்ன பொருள், பழம் ரொம்ப சின்ன காய் தான். ஆனால் அது ஒன்று ரெண்டு சாப்பிட்டா டெய்லி நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது அதால் கிடைக்கிற மருத்துவ பலன் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். நெல்லியில் வந்து கருநெல்லி அருநெல்லின்னு ரெண்டு இருக்குது. அதில் வந்து கருநெல்லி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் அருநெல்லி அரநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதில் வந்து நெல்லிப்பூவை நான் இதோட மருத்துவ குணத்தை நான் பற்றி சொல்கிறேன். நெல்லிப்பூவை வந்து கைப்பிடி அளவு எடுத்துட்டு மென்று சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், மலச்சிக்கல்லாம் போயிடும், உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். நெல்லிக்காயை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் தலை சுற்றலும் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கிறவங்கெல்லாம் தீரும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நெல்லிக்காய் நெல்லிப்பழம் இவற்றை தினமும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா உடல் நல்லா எப்படி சொல்கிறது, பொலிவு அழகாயிரும், ஷைனிங்காக அழகாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா நம்ம ஸ்கின் எப்படி இருக்கு, அதே மாதிரி நெல்லிக்காய் கண்டினியூஸாக சாப்பிடும்போது அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். நெல்லி மரத்தோட பாகங்களை வந்து காயக்கல்ப முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், பெருவயிறு, இரத்த சோகை, மூலம், அப்போது பெண்களுக்கு ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு அதெல்லாம் தீந்துரும், அதெல்லாம் சரியாயிரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததாக நெல்லி மரத்தோட இலை, நெல்லி மரத்தில் இலை இருக்குது பார்த்தீங்களா, அதோட கொழுந்து இலை, அதை நல்லா அரைச்சிட்டு அதை மோரில் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த சீதத்துடன் கூடிய கழிச்சல்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா தீர்ந்துடும், அது சரியாகும். அப்புறமா நெல்லி வற்றலை வந்து தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தாலும் கண்கள் குளிர்ச்சி பெறும். நெல்லி வற்றல் நமக்கு கிடைக்கலனா நம்ம நெல்லிக்காயை அப்படி நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்ததா நெல்லி வற்றலை ஒன்றுக்கு ரெண்டாக இடிச்சிட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கொஞ்சம் சுண்டுன பாதியாக சுண்டின பிறகு அதை வடிகட்டிட்டு அதில் சர்க்கரையும் கொஞ்சம் பாலும் சேர்த்து சாப்பிட்டாக்கா உடல் சூடு வாந்தி ஆகியவெல்லாம் சரியாயிடும். நெல்லி வற்றலோட வந்து வில்வ இலை, சீரகம், சுக்கு, பொரி இவற்றையெல்லாம் ஒன்றாக இடித்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், பித்தம் வந்து போயிடும். நெல்லிக்காயை துவையலாக சாப்பிட்டா வாந்தி மற்றும் சுவையின்மை, அதாவது எப்படி சொல்கிறது, காய்ச்சல் நாக்கெல்லாம் கசந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஃபீவர் வந்துட்டு அந்த டைமில் வந்து நெல்லிக்காய் துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அந்த சுவையின்மை நீங்கி நல்ல நாக்கு நல்லா சுவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நெல்லி விதையோட சுத்தமான ஓமம், நெல்லிக்காய் விதை இருக்குதுல்ல அதை எடுத்து ஓமம், பசலைக்கீரை யோட விதை சமமாக எடுத்துட்டு பொடிச்சுக்கணும். அதில் வந்து தேன் கலந்துட்டு சுண்டக்காய் அளவு உருட்டி காலையும் மாலையும் தண்ணீரில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தனாக்கா பெருநோயின்னு சொல்லுவாங்களே, குஷ்ட நோயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காய் தைலத்தை தலைக்கு தடவி வந்தால் தலையில் ஊறியதும் குளிக்கணும். குளிச்சுட்டு வரேன்னாக்கா நமக்கு முடி வந்து உதிராமல் நன்கு வளரும், இளநரை வந்து சிறிது சிறிதாக மறைஞ்சிரும். மேலும் இந்த சக்கரை வியாதி இருக்காங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காவை வந்து நம்ம டெய்லி காலையில் எடுத்துகிட்டே வந்தோம்னாக்கா நெல்லி ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு அதை நம்ம டெய்லி ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சுகர் வந்து நமக்கு கண்ட்ரோலில் வரும். அதே சமயம் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இளநரை வந்துடுது, அந்த இளநரை சரியாகிறதுக்கு என்னென்னமோ தேய்க்கிறாங்க, என்னமோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் சரியாக மாட்டேங்குது. ஆனால் குழந்தையிலேருந்து இப்போ தாய்க்கு அம்மாவுக்கு பேரண்ட் அம்மா இல்லைன்னா அப்பா சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கெல்லாம் முடி சீக்கிரமாகவே நரைச்சிருந்துச்சுன்னா அவங்க குழந்தைங்களுக்கும் குழந்தையா இருக்கும் போதே, அதாவது ஒரு 4-3 வயசாக இருக்கும் போதே டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட கொடுத்துட்டே வந்தீங்கனாக்கா அது மாதிரி அவங்க ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வராது, அது மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து அது ரொம்ப விலை கம்மி தான், ஆனால் யாருமே அதை சாப்பிடவே மாட்டாங்க, கசக்கும் துவக்கும் அப்படின்னு. ஆனால் நெல்லிக்காய் வந்து எதை மாதிரி சாப்பிட்டாலும் அதோட மருத்துவ குணம் வந்து மாறவே மாறாது.
அதனால நீங்க நெல்லிக்காவை விலை ஆப்பிள் தான் விலை கம்மியா இருக்கு, நெல்லிக்காய் ஆப்பிள் விலை ஜாஸ்தியா இருக்கு, அதனால அதுல மருத்துவ பலன் ஜாஸ்தியா இருக்குன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. நெல்லிக்காய் விலை கம்மியா இருந்தாலும் அது அது ஆப்பிள் மாதிரி பல மடங்கு சத்து வாய்ந்த பொருள் அது. அதை வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். தேங்க்யூ.